நிறைய பரோட்டா சாப்பிட போறேன் அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியும். ஆறுமுகம் தல்லாக்குளம் மதுரையில ஏகப்பட்ட வெரைட்டி முன்னாடி இருக்கு, எல்லாத்தையும் ஒரு வாய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம டூ சப்ஸ்கிரைப். வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் ஆறுமுகம் மெஸ் மதுரையில். ஆறுமுகம் மெஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஆறுமுகம் பரோட்டா ஸ்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. பரோட்டா ஸ்டால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக அங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாங்க. அங்கே வந்து பரோட்டா பிரியாணி இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து ரொம்ப ஹிட்டு. இங்கே வந்து மீல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. பரோட்டாலேயே 10-15 வெரைட்டி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பிரியாணிலாம் இருக்குது, ஃபிஷ் ஐட்டம்ஸ் மட்டும் லாக்டவுன்னால இப்போ அவைலபிளாக இல்லை. மற்றபடி மட்டன் சிக்கன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் பயங்கரமாக பசிக்குது. நாங்கள் வந்து எங்கள் மதுரை வந்ததுலேருந்தே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல. ஏன்னா நாங்கள் டேரெக்டாக லஞ்சுக்கு வந்துடுறோமா, காலையில் இளநீ சர்பத்து இந்த மாதிரி எதையாவது குடிச்சு தான் டம்மியை ஃபில் பண்ணிக்கிறோம். அதனால் ரொம்ப பசியில் இருக்கும், போய் நல்லா சாப்பிட்லாம். இங்கே போய் மேக்கிங் ஷாட்ஸ்லாம் எடுத்துட்டு டப்புன்னு மேலே வந்துடும். நாட்டுக்கோழி தான் மட்டனும் முட்டையும் கொத்துக்கறி மாதிரி குழம்பு பரோட்டா. இதான் இவங்களோட ஃபேமஸ். இதான பிளெயின் பரோட்டா, பிளெயின் முட்டை கொத்து பரோட்டா. இவ்வளோ பெரிய கோழினா நாட்டுக்கோழி சாப்ஸ், தோல் மட்டும்தான் இருக்குது. கறியில் தோல் மட்டும் இவ்வளோண்டு சதையும் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து இவங்களோட ஸ்பெஷல் டிஷ், அதாவது குழம்பு பரோட்டா அப்படின்னாங்க. இதுலேயே மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பிளெயினாக வெறும்னா குழம்பு பரோட்டா மட்டும் வாங்கியிருக்கோம். இது வந்து கொத்து பரோட்டா, இதுலேயே மட்டன் சிக்கன் எக் எல்லாமே அவைலபிள். எண்ணெய் சுக்கா, நெத்திலி மீன் குழம்பு, செட்டிநாடு சிக்கன், கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை, இது இடித்த நாட்டுக்கோழி, மட்டன் முட்டைக்கறி. மதுரை வந்து தான் மட்டன் முட்டைக்கறியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கொந்து கறியிலையும் முட்டையும் போட்டு வேற லெவலில் பண்ணுறாங்க. அடுத்து பிரியாணியும் சொல்லியிருக்கேன், கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் சொல்லியிருக்கேன். மீல்ஸ்க்கு வந்து கூட்டு பொரி எல்லாமும் இருக்குது. நம்ம அதை சாப்பிட்லனாலும் அது ஃபார்மாலிட்டி, அதை வச்சிட சொல்லுவோம். பீட்ரூட் பொரியல், சவ் சவ் கூட்டு, சூடாக இருக்குது பிரியாணி. சாப்பிடுவோமா? இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்ட் பார்த்துருவோம். இது வந்து முட்டை மட்டன் கறி அப்படி வச்சுப்போம். இடித்த நாட்டுக்கோழி, கோலா உருண்டை, எண்ணெய் சுக்கா, நெத்திலி குழம்பு, செட்டிநாடு சிக்கன், அப்புறம் லெக் பீஸ், இதை வந்து சாப்ஸுன்றாங்க. சாப்ஸ் குழம்பு, நாட்டுக்கோழி சாப்ஸ், மட்டன் பிரியாணி, மீல்ஸு, இது வந்து கொத்து பரோட்டா, இது இவங்களோட ஸ்பெஷல் குழம்பு பரோட்டா, அப்புறம் கலக்கி. இங்கே ரெண்டு பரோட்டா இருக்குது எனக்கு. சவ் சவ் கூட்டும் பீட்ரூட் பொரியல் வச்சுருக்காங்க, அதை நம்ம சாப்பிடவே போகிறதுல. இப்போ சாப்பிட போகலாம். பரோட்டாலேருந்தே போட்டுமா? இதுலேருந்தே போட்டா? வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து பரோட்டா இருக்கிற இடமே தெரில, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொதிச்ச பரோட்டா அந்த மாதிரி, ஆனால் இவங்க லீஃபில் வச்சு ரோல்லாம் பண்ணாமல் நல்லா குழம்புல ஊற வச்சு, இதுலேயே மட்டன்லாம் போட்டிருந்தா எப்படி இருக்கும்னு அப்படியே இருக்கும். கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், காரம் எல்லாம் மிக்ஸ்டாக செம்மையாக இருக்குது. வெங்காயம் வேற வாய்க்கு வாய் வருதா, அது வேற ஒரு டேஸ்ட். அட்டகாசமாக இருக்குது, கொஞ்சம் டேங்கியாகவும் இருக்குது, ஏன்னா தக்காளி போட்டிருக்காங்களே அதனால். அடுத்து வந்து இந்த பரோட்டா, கொத்து பரோட்டா, நார்மல் கொத்து பரோட்டா தான் இது. வெஜ்ஜு முட்டை கொத்து பரோட்டா, கொஞ்சமாக சால்னா ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறையா இருக்குது, அதுவுமே அட்டகாசமாக இருக்குது. மதுரை வந்தாலே பரோட்டா தான் போல இருக்குது. இதுதான் இப்போ ஹைலைட்டு, இது ரெண்டுமே அட்டகாசம். இதுக்கு வந்து சுக்கா தொட்டி சாப்பிடுவோமா? முந்திரி பருப்புலாம் வேற போட்டுருக்காங்களா? என்ன சுக்கா, வாவ், சூப்பரான மட்டன் சுக்கா.
ஆயில் சுக்கா அப்படின்னாங்க. மட்டனே வந்து கொழுப்பு தான், அதுலேயே ஆயில் வேற, இவ்வளோ கேஷ்யூ வேற, நல்லா காரமா மட்டன் ரொம்ப சாஃப்டா தூளா இருக்கு. சூப்பரான மட்டன் சுக்கா, எக்ஸலண்ட். காரமும் இருக்கிறனால அந்த காரத்தோட சேர்த்து நீங்க முந்திரியை சாப்பிட்டீங்கன்னா காரமும் ரொம்ப தெரியாது, எக்ஸலண்டா இருக்கு. இதுதான் வந்து மதுரையோட கிளாஸான ரெசிபியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன். நல்லா கொந்து கறியில முட்டையும் போட்டு நல்லா கொந்திடுறாங்க. கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. காரமும் ரொம்ப கம்மியா, அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டனை வந்து ரொம்ப சீவ் பண்ணிலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம ஊரில் சொல்கிற பிச்சு போட்ட சிக்கன், இங்கே வந்து இடித்த கோழி, அதுவும் நாட்டுக்கோழியாக தராங்க. பாருங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடலாம். நாட்டுக்கோழினாலே கொஞ்சம் சீவ் பண்ணி தான் சாப்பிடணும். ஆனால் இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது கூடலாம் சேர்த்து, அந்த மிளகும் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து இதை சாப்பிடும்போது ஞாபகம் வருது. உள்ளே வந்தோடனே சொன்னாங்க, பெப்பர் குழம்பு ரொம்ப ஃபேமஸாக. அது அவங்க சொல்லும் போதே எனக்கு நமக்கு நாக்கில் சூட ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா சிக்கனுக்காக வைப்பாங்களா ஒரு பெப்பர் குழம்பு, அது ரொம்ப அடிதூளாக இருக்கும் நாங்கள். ஆனால் நம்மளுக்கு கொடுப்பினே இல்லை, ஏன்னா அது 6 மணிக்கு மேலே தான் கிடைக்கும். செட்டிநாடு சிக்கன், அதையும் பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்றேன். ஆக்சுவலாக மீல்ஸோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், பட் பரோட்டா இங்கே இருக்கும்போது கொஞ்சம் கிரேவி எடுத்துக்குவேன். ஓகே, நல்லா செமி கிரேவி. சிக்கனுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எண்ணெய்லாம் இங்கே வந்து நிறைய எண்ணெய் விட்டு செய்கிறாங்க. அந்த எண்ணெய் விட்டு செய்கிறது தான் வந்து மதுரையோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லணும். எல்லாத்துலேயும் எண்ணெய் தாராளமாக இருக்குது, அதுதான் டேஸ்டியும் தூக்கி கொடுக்குது. அதே மாதிரி இந்த செட்டிநாடு சிக்கன் அந்த மசாலாவே கிளாஸ், சூப்பர். இப்போ அடுத்து நம்ம சாப்ஸ் தான் சாப்பிடணும். சாப்ஸை சாப்ஸ் மாதிரியே சாப்பிட்ருவா. நாட்டுக்கோழி நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நாட்டுக்கோழியில், ஆனால் இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இது வந்து தோல் உரிக்காத நாட்டுக்கோழி. எனக்கு அந்த அந்த தோல் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். க்ளோஸ்அப் வைங்க, எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதில் அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிடணும். நான் என்னென்னா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றனால ஒரு ஒரு வாயை சாப்பிட்டுருக்கேன். அட்டகாசமாக இருக்குது குழம்பு, நல்ல ஆயிலாக, கொஞ்சம் காரமாக. செட்டிநாடு வந்து மசாலாவாக இருக்குது, செமி கிரேவியாக இருக்குது. இது வந்து குழம்பாகவே இருக்கா, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பரோட்டாக்கு இது வாங்கினீங்கன்னா அடிதூளாக இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணெய் சுக்கா கிளாஸாக இருக்குது பரோட்டாக்கு. எல்லாமே சாப்பிட்டேன்னா அது மட்டும் தான் சாப்பிட்றேன். இப்போ நான் பிரியாணி சாப்பிட்றேன். மதுரை ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. எல்லா இடத்துலையும் சீரக சம்பா பிரியாணி தான். இங்கே எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இங்கெல்லாம் ஆனால் பிரியாணியில் முட்டை வைக்க மாட்டாங்க. நல்ல நெய் மனமாக இருக்குது. கொஞ்சம் மட்டன் மட்டும் சூவ் பண்ணி சாப்பிடணும். ஆனால் நல்ல ஏலக்காய் அந்த மசாலா ஃப்ளேவர்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. பூண்டெல்லாம் தட்டி போட்டிருக்காங்க, அது வந்து வாயில் சாப்பிடும்போது வருது, அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி நல்ல நெய் மணம், ஏலக்காய் மணம்லாம் சூப்பராக இருக்குது. பிரியாணியை சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் இங்கே கிடையாது. நம்ம ஊர் மாதிரி மெட்ராஸ் மாதிரி கத்திரிக்காயெல்லாம் கிடையாது. ஒன்லி சால்னா, அப்புறம் தயிர் பச்சடி. அந்த சால்னாவே வந்து கிளாஸாக இருக்குங்க. மதுரைனா இதுக்கு தான் போல் இருக்குது. மதுரை மட்டன் பிரியாணியில் வந்து 5 பெரிய பீஸ், அதாவது மீடியம் சைஸ் பீசஸ், ஒரு சின்ன பீஸும் எனக்கு கிடச்சிது, லக்கு. எல்லாத்தையுமே இடித்து போடுறதுனால அது ஒரு தனி ஃப்ளேவர் தருது. அதனால தான் கொஞ்சம் ஃப்ளேவர்டாக ஃபீல் பண்ணுறோமோ என்னமோ அப்படின்னு தெரியல, சூப்பராக இருக்குது. மதுரையில் வந்து மணம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கா, அதோட ஸ்பெஷல் இந்த ஆயில் சுக்கா. மணம்பட்டி ஆயில் எண்ணெய் சுக்கா அப்படின்றாங்க. மதுரையில் எங்கெல்லாம் கறி சோறு போட்டு கல்யாணம் விருந்திருக்கோ அங்கெல்லாம் இந்த சுக்காவை நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? இப்போ எங்கே கல்யாணத்துக்கு போனால் கறி சோறாவது கிடைக்கிறத, கல்யாணத்துக்குள்ளே விடுவாங்களான்னு தெரில. அந்த நிலமையில தான் இருக்குது. நெத்திலி மீன் குழம்பு, சாப்பாடு வடிச்சிருக்காங்க. ஆமாண்ணே, நான் வந்ததுலேருந்தே அப்படி தான் சாப்பிட்றேன். எங்கள் ஊர்லலாம் குக்கர் தான், எங்கள் வீட்லேயும் குக்கர் தான். நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி கருவாடு ரொம்ப பிடிக்கும், நெத்திலி ஃப்ரை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி நெத்திலி மீன் குழம்பும் ரொம்ப பிடிக்கும். நெத்திலி மீனுக்குன்னே ஒரு ஃப்ளேவர் இருக்குது, தி பெஸ்ட். இங்கே வந்து ஐயரும் மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு சாப்பிட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே தான் நெத்திலி மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ மீன் போட்டு அமிர்தமாக ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க. எப்பா வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது.
ஆஸ் யூஷுவல் ரசம் வாங்கி குடிச்சிடலாம். ரசத்தோட டேஸ்ட்டை சொல்லணுன்றதுக்காக தான் வாங்கி குடிக்கிறேன். இது எல்லாத்தையும் நாங்கள் அப்புறமா ஷார்ட்டை கட் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அஞ்சு பேருமே காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஆனால் அவங்க ரெண்டு பேர் மட்டும், அவங்க மூணு பேர் மட்டும் நெய் அப்பம் சாப்பிட்டாங்க. அட்டகாசமான மீன் குழம்பு, எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருச்சு பிரியாணியை விட. அதனால் நம்ம மீன் குழம்போடையே ஸ்டிக் ஆகிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். கோலா உருண்டையே கடைசியாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரசம் குடிக்கிறேன். சூப்பர். கோலா உருண்டை பார்ப்போமா? பஞ்சு போலே இருக்கு. மதுரையில் நான் வந்ததுலேருந்து எல்லா ஹோட்டல்லையும் கோலா உருண்டை கம்பல்சரி. இதெல்லாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, நல்லா சாஃப்டாக குழைவாக இருக்குது. அவுட்டர் லேயர் கிறிஸ்பாலாம் இல்லை, பட் அட்டகாசமான கோலா உருண்டை. மஸ்ட் ட்ரை லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு எண்ணெய் சுக்கா, அடுத்த பிளேஸ் கோஸ் டு நெத்லி மீன் குழம்பு, கிளாஸ் பிரியாணி, அப்புறம் சாப்ஸ், அப்புறம் இந்த பரோட்டாலாம் எக்ஸலண்ட் தான். பட் நான் வந்து செட்டிநாடுக்கு முன்னாடி இது இடித்தது, அதுக்கப்புறம் இந்த செட்டிநாடு இடித்த கோழி சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியதுக்கு நிறைய ரெசிபி இருக்குது. சாயங்காலம் வந்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம வந்து இன்றைக்கி மீல்ஸ் பிளான் பண்ணிட்டோம், மீல்ஸ் சாப்பிடணும் போல் ஃபீல் ஆச்சு, அதனால் மீல்ஸ்க்கு வந்தாச்சு. சாயங்காலம் வேறு ஒரு ஹோட்டல் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ரசம் மட்டும் குடிக்கிறேன். அதுக்கு மாதிரி கலக்கி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கலக்கி வந்து ஆக்சுவலாக எப்படி சாப்பிட்ணுன்னா, அப்படியே எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே போடணும், அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போடணும். என்னென்னா பெருசாக கொடுத்துட்டாங்க, அண்டு நான் அதனால் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி அதை மட்டும் இதை மட்டும் வாயில் போட்டேன். அருமை. நல்லா வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். என்ன எதுவுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கிறனால நான் நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. ரேட்டிங் தான் மாறுது. கறி கூட கொஞ்சம் உப்பு கம்மி, காரம் கம்மி, ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் சாப்பிடாதது இது வரைக்கும். அதே மாதிரி இந்த பரோட்டா வந்து நம்ம ஊரில் சிக்கன் பரோட்டா பொதிஞ்சது அப்படின்னு நிறைய சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே சாப்பிடும்போது அந்த சால்னாவோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. இப்போ ரசம் சாப்பிட்டுட்டு வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். ஆனால் வேங்கண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சூடாக இருக்குது. தக்காளி, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. இவங்கக்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று தான். எல்லாத்துலேயுமே இடித்து போட்டிருக்காங்க, பெருசாக அரைச்சி போட்டலாம் இல்லை. இங்கேயே பக்கத்துலேயே நாங்கள் குமார் மெஸ்ஸும் எடுத்துருக்கோம், அதுவுமே வேறு ஒரு டேஸ்ட்டு. ஆறுமுகம் மெஸ்ஸும் வேறு ஒரு டேஸ்ட்டு. ரெண்டுத்துக்குமே வந்து பிரியாணி கூட ஒரே டேஸ்ட்டில் இல்லை. இங்கே மட்டும்தான் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஃப்ளேவரில் கிடைக்குது. ஒரு ஒரு இடத்துலையும் கோலா உருண்டை ஒரு ஒரு மாதிரி இருக்குது. மதுரை வந்தீங்க அப்படின்னா தலாக்குளம்ல இருக்க ஆறுமுகம் மெஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏகப்பட்ட பரோட்டா வெரைட்டிஸ் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, அது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோட்டல். இது வந்து ஃபேமிலி டைனிங் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸு. இங்கேயும் எல்லா பரோட்டா வெரைட்டிஸுமே கிடைக்குது. அட் த சேம் டைம் நெத்திலி மீன், எண்ணெய் சுக்கா, சாப்ஸு, இது எல்லாமே கிடைக்குது. எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எல்லா ரெசிபியுமே நல்லா இருந்தது. அண்ட் ஆம்பியன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே கிளாஸ். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், பசங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து இது கொடுத்தாங்களா, அதனால் இதில் க்ளோசிங் கொடுக்கலாம் அப்படின்னு. என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து சீரகம் இல்லை இந்த ஒயிட் சோம்பு இது தான் வைப்பாங்க. இங்கே வந்து பொரிச்ச அரிசியும் போட்டிருக்காங்களா, அதனால் இதை காமிக்கலாம் அப்படின்னு போணுச்சு எனக்கு. சோம்பு, ஒயிட் சோம்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒயிட் சோம்பு மட்டும் இனிமேல் சேர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக இதை மட்டுமே கொடுத்தா எல்லாம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம், ஹெல்த்தியான விஷயம். ஆறுமுகம் மெஸ் வந்தீங்கன்னா நிச்சயமாக, மதுரை வந்தீங்கன்னா தலாக்குளம்ல இருக்க ஆறுமுகம் மெஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா.